இந்த படத்தை அவங்கள இன்னொரு தடவை பார்க்கலாம்னு தோன்றும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா இந்த படம் அப்படி அமைஞ்சிருக்கும் உண்மையில் உங்களோட எமோஷனலை கடைசியில் விடும் நடு படத்தில் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் எப்படி இந்த படம் முடிய போகுதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு சுவாரஸ்யமாகவே மாறிடும் இந்த படம் ஸ்டார்டிங்கை பொறுத்தவரை எப்போவுமே தெரிஞ்ச மாதிரி தான் ட்ரெய்லரில் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்யூச்சர்லேருந்து வந்தவங்க எங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆபத்து இருக்குது எங்களை நோக்கி ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க ஸோ இதுக்கப்புறம் இவங்க போனாங்க அங்கே டிஃபீட்டாக ஆனாங்க தோக்கடிக்கப்பட்டாங்க ஃப்யூச்சருங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் ஆனால் இங்கே பாஸ்டில் நம்மளால் அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு சின்ன டாக்ஸின் அந்த டாக்ஸினை வச்சு அங்கே உள்ள எல்லாத்தையும் அழிக்க முடியும் ஆனால் அவங்களால தயாரிக்க முடியாது ஆனால் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்புகிறாங்க ஸோ இவர் வந்தது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சாரா முடிஞ்சுதா இதான் படம் சொல்ல போகணுன்னா படத்தில் அழ அழகாக கொண்டு போயிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டரும் சொல்ல போனோன்னா ஃப்யூச்சரில் உள்ள தன்னோட பொண்ணை பார்க்குறாரு தன்னோட பொண்ணை இழக்கிறாரு அதனால் இப்போ உள்ள பொண்ணை நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் தேடி போகிறாரு அதுவும் அந்த ஏலியன்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு உண்மையில் அவர் சாதிச்சுடுவார் தன்னோட பொண்ணு தான் அந்த டாக்ஸினை கண்டுபிடிக்காங்க அந்த டாக்ஸினை இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியன் எல்லாத்தையும் அழிக்கிறாரு சொல்லப்போனோன்னா எப்படின்னா இந்த ஏலியன்ஸை பொறுத்தவரை மேல் வந்து எப்படி தான் ரொம்ப கோவமாக இருந்தாலுமே ஃபீமேல் விட பெருசாக வளர்ந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெயில் எவ்வளோ கோவமாக இருக்கோ அதை விட ஃபீமேல் கோவமாக இருக்கும் ஆனால் அதோடய கோட்டை வேட்டி வெளியே வராது அப்படிங்கிறது கான்செப்டாக வச்சுருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஃப்யூச்சரில் அவரோட பொண்ணை இழந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட கண்ணு முன்னாடி பெரிய பொண்ணாக வளர்ந்த தன்னோட பொண்ணை இறந்து போகிறதையும் பார்க்குறாரு அதுவும் இப்பவும் உள்ளவுது சொல்ல போனால் ப்ரெசண்டில் உள்ளவர் பாஸ்ட்டுக்கு போயிருப்பார்ல அவர் ஸோ அதனாலேயே பாஸ்ட் ஃப்யூச்சரில் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு என்னென்னா அவர் சொல்ல போனால் பன்னெண்டு வயசு இருக்கும் போது வீட்டில் ரொம்ப சண்டை நடக்கும் ப பதினாலு வயசு இருக்கும்போது இவருக்கு டைவர்ஸ் நடக்கும் பதினாறு வயசில் இவர் இறந்துருவார் அவங்க பொண்ணுக்கு அந்த பதினாறு வயசு பதினாலு அந்த வயசில் இருக்கும்போது இவர் இறந்துருவார் அது மட்டும் இல்லாமல் இவங்க பேரும் பிரிஞ்சுருவாங்க அப்பா பொண்ணுக்கான உறவே நல்லா காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் உண்மையிலே இந்த படம் ஸ்டார்டிங்கை பொறுத்தவரை எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது நடுவில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்பா பொண்ணு அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் காமிக்க ஆரம்பித்தோன்னே இவருக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ நம்மளுக்கும் புரிஞ்சு போயிடும் படம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அந்த ஏலியனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இவங்கள கூட்டு போகும்போதே நம்மளுக்கு ஏலியனை காமிப்பாங்கன்னா இல்லை ஸோ அது என்னதுன்ட்டே நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க ஸோ அதனால் நம்மளை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணும்னா மியூசிக் செம்மையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த முத தடவையே அந்த ஏலியனை காட்டும் போது ஃபுல்லாக நம்மளோட பீட் ஃபுல்லாகவே சவுண்ட் எதுவுமே இருக்காத மாதிரி இருக்கும் எல்லாருமே ஹேங் ஆன் ஹேங் ஆஃப் ஸோ அமைதியாக பேசுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த ஏலியனோட குரலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை வச்சே படத்தை அழகாக மூவ் பண்ணியிருப்பாங்க கடைசியில் அந்த ஏலியன் ஷிப்பை கண்டுபிடிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்ச வரை நான் பார்த்த படம் எனக்கு ஒன்றே ஒரு நேமம் வந்துச்சு ஏலியன் கன்வெக்டர் டூ தௌசண்ட் செவன்டீனில் ரிலீஸ் ஆகிச்சி போல் ஸோ அந்த படத்துலேயும் இதேமாதிரி ரெண்டு மூணு ஷார்ட் வரும் ஆனால் அது வேறு ஒரு பிளானெட்டில் அந்த ஷிப் உளுந்துருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஹியூமன்ஸ் வந்து வேறு ஒரு பிளானட்டுக்கு தேடி போகிற மாதிரி ஸோ சொல்ல போனால் அது என்ன ஃபியான்சினால் ஏலியன் ஃபியான்சி எல்லாருக்கும் தெரியும் அதேமாதிரி தான் பட் இந்த ஷிப்பு அங்கே உள்ளாமல் இங்கே உளுந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சின்னதாக காமிச்சிருப்பாங்க போல் ஸோ அந்த ஃபியான்சியில் வந்தது இது இல்லை சும்மா வேறு ட்ரெயில் எடுத்தாங்க அமைஞ்சிருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி எண்டிங் எப்படி இருக்குன்னா ஃப்யூச்சரை மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்கும் சொல்ல போனோன்னா இப்போவுமே அந்த ஏரியன் ஃபுல்லாக அழிஞ்சிட்டுனா ஃப்யூச்சர் எப்படி அது வரப்போகுது இவங்க பொண்ணு அழிய போகிறது அது மட்டும் இல்லாமல் இவர் பிரிஞ்சு போனனால தான் பதினெட்டு அவங்க பொண்ணுக்கு பதினாறு வயசில் இவர் இறந்து போவார் அப்படின்னா இவர் பிரியாமல் போனோன்னா இவர் இறக்கவே மாட்டார் ஸோ அந்த கான்செப்ட் அழகாக காமிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவரை டிவியே மார்பல் சைட்லேருந்து டிவியே உள்ள எங்கே போந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் போனோன்னா ஃபியூச்சர் எப்போ நடக்குன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்டி டூ ஸோ இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சொல்லப்போனோன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்குறாரு உண்மையில் அவங்க பொண்ணை இவரை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு தான் வளர்ந்துருக்காங்க ரெண்டு மூணு டி பிஹெச்டி அது மட்டும் இல்லாமல் டாக்டராகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா பார்த்த பழைய ஃபார்மர் அதுவும் ஃபார்மர் மீன்ஸ் எக்ஸ் மில்ட்ரி இவர் இப்போ எக்ஸ் மில்ட்ரி இவர் பார்த்த வேலையை அவங்க கமாண்டராக அவங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவர் ரொம்ப பெருமைப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் நல்ல ஒரு அப்பாவும் இருந்திருக்காரு ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அமேசான் பிரைமில் போய் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்லையும் இருக்குது சொல்லப்பொண்ணுனால் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சமையல் தான் அடிச்சுருந்தாங்க சொல்லப்போனால் ஸ்டார் லாடாமல் கிறிஸ் அவரும் வேற லெவலில் நடிச்சிருந்தார் அவர் வந்து பா ப்ரெசண்டில் இது ஸோ அவர் தான் இந்த ஹீரோ அவருக்கு பொண்ணு உண்டு அந்த பொண்ணு முதல்ல ஒம்போது வயசு இருக்கும் போது இவர் ஃப்யூச்சருக்கு போய் பார்க்கும்போது முப்பத்தொம்போது வயசு ஸோ எப்படி அதிர்ச்சிப்படுவாரோ அதை அழகாக காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அவர் பொண்ணு இறக்கும் போது ஒரு ஷார்ட் வரும் எல்லாருமே இந்த பிக்சரை பார்த்த மாதிரி இதாக இருக்கும் எப்படின்னா அந்த கீழே ஃபுல்லாக ஏலியன்ஸ் வந்து மேலேயே மேலே அந்த பொண்ணை பிடிக்க போகிற மாதிரி கடிக்க போகிற மாதிரி ஸோ இவர் அவங்கள பிடிக்க போகும்போது அந்த டைமில் டைம் மாறிடும் சொல்லப்போண்ணா இவர் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவார் ஃப்யூச்சர்லேருந்து ஸோ இதுக்கப்புறம் அவர் ஒரு அதிர்ச்சியில் இருப்பார் அந்த அதிர்ச்சியில் மேலக்கே கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் உண்மையில் சமையா இருந்துச்சு ஹெட்செட் போட்டு பாருங்கள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்செட் போட்டு பார்த்ததுனால நடுவில் லைட்டாக கண் கலங்கிட்டேன் அவ்வளோத்துக்கு படம் மெயின்டெயினாக போனச்சு ஸோ இப்போதைக்கு இது தமிழ் டப்பில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்